Hi friends, welcome back to Wiki Kuwait Tamil. First time ninga channel paakringa marakama subscribe pannunga and pakkathula iruka bell button press pannunga. Appo dhaan namma channel varra videos la ungalku correct ah notification varum. Innaiki indha video la varum kaalathile amal padatha koodiya oru 10 sattangala patti vandha indha video la na solla poren. அந்த சட்டங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்கறதுக்கு முன்னாடி, வளைகுடா நாடுகள்லேயே வெளிநாட்டவர் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று வந்து நம்ம கொய்த்து நாடு, நம்ம வசிக்கிற கொய்த்து நாடு. இப்போ சமீப காலமாக வெளிநாட்டவரோட எண்ணிக்கையை குறைக்கிற விதமாக அந்த நாட்டில் பணிபுரிகிற வெளிநாட்டவருக்கு பதிலாக அந்த நாட்டோட குடிமக்களை வந்து பணி நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே போல் பல சட்டங்களை வந்து கொய்த்து அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்திகிட்ருக்குது. இதன் தொடர்ச்சியாக வந்து குவைத்தில் மில்லியன் கணக்கான வெளிநாட்டவர் தங்குவதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு புதிய வெளிநாட்டவர் வரைவு சட்டத்தை வந்து கொண்டு வருது. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, ஃபாரின் ரெசிடென்சி டிராஃப்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற சட்டம்தான். இந்த ஃபாரின் ரெசிடென்சி டிராஃப்லா அப்படின்ற சட்டத்தை வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குது. இப்போது தற்போதைக்கு இருக்கிற சட்டம் வந்து 51 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைமுறைக்கு வந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது தற்போதைக்கு இந்த சட்டம் வந்து நவீனமயமாக்குதல் நோக்கத்தோடு அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட புதிய குடியிருப்பு சட்டம். இந்த சட்டங்கள்லாம் வந்து தேசிய நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேபி ஃப்யூச்சரில் தேசிய நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டா ஃப்யூச்சரில் இந்த 10 ரூல் கண்டிப்பாக நடைமுறையில் இருக்கும் குவைத்தில். அது என்னென்ன 10 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய சட்டத்தில் உள்ள முக்கிய 10 அம்சங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக விசா எடுக்கிறவங்க, ரினியூவல் பண்ணுறவங்க, வேலை வழங்குறவங்க, அதே போல் வேலைகளில் ஈடுபடக்கூடிய விசா ட்ரேடர்ஸ் மற்றும் வெளிநாட்டவர் அவங்களுக்கெல்லாம் வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் 5000 தினார்லேருந்து 10000 தினார் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுற ஒவ்வொரு வெளிநாட்டவர் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் என்னென்னா, வெளிநாட்டவர் வந்து அரசு துறையில் ஊழியராக பணிபுரிந்தாலோ, அது இல்லாமல் 5 வருஷத்துக்குள்ளே அவங்க செஞ்ச தவறை திருப்பி மீண்டும் செஞ்சாலோ இந்த தண்டனைகள்லாம் வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் திங், சட்டவிரோதமாக பணம் கொடுத்து பணி அனுமதி அதாவது ஒர்க் பர்மிட்டு, இது இல்லாமல் ரெசிடென்சி விசா ரினியூவல் பண்ணுறது, இதே மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடிய வெளிநாட்டவருக்கு 1 வருடம் வந்து சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் 1000 தினார் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் திங், தங்களோட நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு சம்பளம் கொடுக்க தவறக்கூடிய நிறுவனங்களுக்கு 5000 தினார்லேருந்து 10000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும், அத்துடன் 2 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் திங், சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதே தண்டனை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் திங், நிறுவனங்கள் தங்களுடைய வெளிநாட்டு ஊழியர்களை வந்து வேலையொட்டு நீக்கி அல்லது அவங்களோட ரெசிடென்சி விசாவை ரத்து செஞ்சாலோ, அந்த ஊழியர் வந்து நாட்டை விட்டு வெளியேறாமல் அங்கேயே இருந்தால் அந்த நிறுவனங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் திங் என்ன அப்படின்னா, விதிகளை மீறி தங்கும் நபருக்கு வந்து 600 தினார்லேருந்து 2000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எயித்து திங் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் தங்களோட குவைத்து கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று குழந்தைகளோடு இருக்கக்கூடிய வெளிநாட்டு பெண்கள், அதே போல் குவைத்து நாட்டின் பெண்களோட கணவர்கள் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து 10 இயர்ஸ்க்கான ரெசிடென்சி விசா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நைன்த் திங் என்ன அப்படின்னா, நிறுவனத்தோட முதலாளியோ அல்லது ஊழியரோ அவங்க செலுத்தக்கூடிய பல்வேறு பரிவர்த்தனைகளோட சிறப்பு கட்டணங்களை வந்து அமுல்படுத்தி, இதன் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நிதியுதவி அளிப்பது பொருட்டு சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃபண்ட் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு நிதியின் மூலமாக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு நபர்களுக்கு சேலரி மற்றும் விமான கட்டணம் வழங்காத நிலையில் நீதிமன்றத்தோட தீர்ப்பை தொடர்ந்து அவங்களோட சேலரி நிறுவையை வந்து கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல்
விமான பயணத்துக்கு கட்டணத்தை செலுத்துவது, வெளிநாட்டவர் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளட் மணி அப்படின்ட்டு சொல்லிட்டு நிதி வழங்குவதுக்கும், இந்த போடுற விஷயத்துக்கு வந்து அந்த சிறப்பு நிதியை வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த சிறப்பு நிதி வந்து எதுலெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் அவங்களோட ரெசிடென்சி விசாவை வாங்குறதுக்கோ, அது இல்லாமல் அவங்களோட டிரைவிங் லைசன்ஸை வாங்குறதுக்கோ, அதுவும் இல்லாமல் கார் ரிஜிஸ்ட்ரேஷன், இதை போன்ற விஷயத்துக்கெல்லாம் 5 தினார் வந்து சிறப்பு கட்டணமாகவும், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் வருடாந்திர அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து ரினிவல் பண்ணுவோம்ல, அந்த ரினியூவல், அடுத்தது குவைத்தில் வழங்கக்கூடிய விமான டிக்கெட் ஆகியவற்றுக்கு வந்து 3 தினார் சிறப்பு கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மின்சார ரசீதுகள் ஃபஸ்ட்டு சிவில் ஐடியை எடுக்கிறது, அடுத்த ரினிவல் பண்ணுறது, இதை போன்ற விஷயத்துக்கு வந்து 1 தினார் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th திங் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் அண்டு ஆயில் செக்டரில் வேலை பண்ணக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்களோட ரெசிடென்சி விசாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பணம் செலுத்தி அதை உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இப்போ இந்த 10 சட்டங்களும் இன்னும் நடைமுறைக்கு வரலை. இந்த புதிய சட்டங்கள் வந்து வெளிநாட்டவரோட குடியிருப்பு சட்டங்களை கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு குவைத்து கவர்மெண்ட்டு. இன்னும் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரலை. இந்த வரைவு சட்டம் வந்து குவைத் அமைச்சரவைக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை வந்து குவைத் அமைச்சரவை கூட்டம் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் வந்து இந்த சட்டங்கள்லாம் வந்து குவைத்தில் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.